ரஷ்ய அரசு இந்தியாவில் முதலீடு செய்யும் போது 2000 கோடி ரூபாய் வரை உங்கள் தொழிலுக்கு முதலீடு கிடைக்கும் என்று நம்ப வைத்து தொழிலதிபரிடம் 7.32 கோடி ரூபாய் மோசடி செய்த கும்பல் தற்போது யார் என தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரஷ்ய அரசின் போலியான லோகோ, கொடிகள் மற்றும் தகவல்களை காண்பித்து தொழிலதிபரை அவர் ஏமாற்றியிருக்கிறார்கள். தொழிலதிபர் கொடுத்த புகாரின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். 7.32 கோடி ரூபாய் பணத்தை ஏமாற்றி தலைமறைவாக இருந்த அருண்ராஜ் கர்நாடக மாநிலத்தில் வைத்து தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்களிடமிருந்து 476 சவரன் தங்க நகை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல 11 சொகுசு கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. ரஷ்ய அரசு நிறுவனம் என்று கூறி போலி லோகோக்களை பயன்படுத்தி தொழிலதிபரிடம் 7 கோடிக்கு மேலாக மோசடி செய்த கும்பல் தற்போது சிக்கியிருக்கிறது. ரஷ்ய அரசு இந்தியாவில் முதலீடு செய்யும் போது 2000 கோடி ரூபாய் வரை உங்கள் தொழிலுக்கு முதலீடு கிடைக்கும் என்று கூறி இந்த மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்தியாவில் ரஷ்ய அரசு பல கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக கூறி தொழிலதிபரிடம் மோசடி கும்பல் கைவரிசையை காட்டியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.